இல்ல இப்ப நான் என்ன இவ்வளவு நேரம் நினைக்கிறேன் தண்ணி விட போறேன். இப்போ வந்துட்டு அம்மா வித்தியாசம் வித்தியாசம் தான் சம்பியெல்லாம் செய்கிறான். நீங்களும் வந்து அம்மாவுக்கு சின்ன சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் முட்டை தோசையோட இப்போ என்ன தோசை சொன்னால் கனவா கறி அனைவருக்கும் வணக்கம். நான் பிஜுசன். நான் பிஜுசன் சசிகா. இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா அந்த வளமை போல வந்துட்டு எங்கே விட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கருவேப்பமுட்டை உப்பு எண்ணெய் இப்ப நாங்க வந்து எப்படி செய்யணும் சொல்லி பாக்கலாம். தம்பி வந்து நிக்கணும். இப்ப கௌதம் வீடியோக்கு நான் கடைக்கு போட்டு வரலாம். முட்டைய அடிச்சு பின்னிக்கப்பட்டு பாக்கணும். என்னடா பிரதஜில கூடாம இருந்தா சசி அது உங்களுக்கு தேவையோ எங்கட வெள்ள ஒரு முட்டை உண்டு. நான் போட்டு எடுத்தேன் ஒரு முட்டையாக ரெண்டு கரு சரியா. இனி முட்டையை பஸ்ட் விடுவோம். பார்த்தாச்சு முட்டையை விடுவோம். கொஞ்சம் உப்பு போடுவோம். சசியா சொல்லித்தான் தெரியாது உப்பு கொஞ்சம் போடுவோம். தேவையான அளவு உப்பு. சரி போட்டுட்டு இதை கலக்குவோம். இதே காணும் போல வரும் போலடா தண்ணி. ரெண்டு முட்டை தானே விட்டது. அப்போ கணக்காகிடு தண்ணியும் விட்டு கொஞ்சம் சமையல் சோடாவும் போட்டு நான் பார்த்தோன்னு இருந்தே நீங்கள் இல்லை தண்ணி இது தண்ணி அளவாக தண்ணி விடுவோம். விட்டுட்டு தான் மீதி போட போடணும். போட்டு கலப்பம். இது கருவேப்பம் இல்ல இது வெங்காயம். வெங்காயம் இஞ்சால பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். கலர பெருசாசியா ஆனா இதுக்கு போட்டிருக்கலாம். மஞ்சள் தூள் இல்ல கலக்கி அப்படியே அடுப்புல வச்சுட்டு ஈஸி தண்ணி கொஞ்சம் தண்ணி இருந்தா தான் நெல்லி சேர்க்கணும்.
சசியா, நான் இப்ப உங்களுக்கு இந்த அறதோ இல்ல உங்களோட வீட்டுக்கு இந்த அறதோ என்ன மாதிரி இருந்ததோ இல்ல முடிவு. தம்பி சாப்பிட மாட்டான். சரி, இதுதான் நல்ல பருவம். இதையும் சட்டியா கீட்டாக்கி போட வேண்டாம், சட்டியா கீட்டாக்கி சுடையக்க பாப்போம். பீஸ் குழந்தை காட்டுங்கோ. இங்க நல்ல வடிவெல்லாம் கரைச்சி எடுத்தாச்சு. முட்டி எல்லாம் போட்டு நான் ரெண்டு முட்டி அடிச்சு ஊத்தினான். ஆயிடுச்சு, கிள்ளி விடுவோம். பெரிசா பாப்போம். திருப்பி போடுவோம். முட்டை போட்டு என்னதோட சாப்பிடலாம். முட்டை போட்டதையோ நான் கொண்டு செய்யலேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒன்று வச்சு விடுங்க. ஒன்று வைப்பேன் தானே இரவு. நானே இத செய்யல சொல்லுங்க. பஞ்சசியா சம்பல் ஒண்ணும் செய்யல. இதுக்கு முட்டை விட்டது, கேரட் போட்டது, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டது தானே. பின்ன நான் அதால ஒண்ணும் செய்யல. நீங்க இப்ப என்னத்தோட ரெண்டு பேரும் சாப்பிட்டு காட்டப்படுறீங்க. எல்லாத்தையும் சுடாதுங்க. அம்மாட்ட பேச்சு வாங்கணும். சாப்பிடுங்க. நாங்க முட்டை தோசையோட பெண்ணை தோசை சாப்பிட்டு பாக்க போறாரு சொன்னா பணவாக்கறை சாப்பிடுங்க. இப்ப இல்லையா சாப்பிட்டு பாத்துட்டு சொல்லுங்க. பூவாண்டு போய் சொல்லாம விற்கும், விற்காது சாப்பிடுங்க. ரசீனு மடக்குறீங்களோ எப்படி இருக்கு ரசியா? ரசி என்ன மாதிரி இருக்கு? சூப்பர். சாப்பிடவே இல்லை, சூப்பர்தான் காக்கு எல்லாம். வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலேயே நான் செய்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி உடனும் சுட்டது மாவும் முட்டையும் கேரட்டும் பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு தான் செய்த நான். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எங்களோட வீடியோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஆரம்பிற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறோம். பாய்.